ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் நம்ம பயோஸ்கோப். இதுவரைக்கும் நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சு கோவிட்க்கு அகேன்ஸ்டாக எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐ காட் அ வேக்சின் அப்படின்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேருந்து இன்ஸ்டா லைவ் வரைக்கும் கரண்ட்லி ட்ரெண்டிங்கில் இருக்கிற கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புது சப்ஸ்கிரைப் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், கூடவே உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு ஒரு வைரஸ் வந்துச்சுன்னா, ஒன்று வைரஸ் நம்மளை கொள்ளும், அப்படி இல்லைன்னா நம்ம உடம்புல உள்ள ஆன்டிபாடிஸ் அந்த வைரஸை கொள்ளும். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் நடக்கும். அப்புறம் அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி ஒரு வைரஸ் அட்டாக் பண்ணி நம்ம அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்துட்டோம்னா, நெக்ஸ்ட் டைம் சேம் வைரஸ் நம்மளை அட்டாக் பண்ணும்போது அதுக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணி எப்படி அதை எதிர்க்கிறதுங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்திக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்மளோட உடம்பு அந்த மாதிரியான அமைப்பில் தான் இருக்குது. இப்போ நான் சொன்ன விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின் இதுக்குள்ளே டிஃப்ரென்ஷியேட் சொல்லும்போது ஏன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம கோவிஷீல்டு பற்றி பார்ப்போம். கோவிஷீல்டு இது முதல்ல எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ரேசினா அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இப்போ கரண்ட்டில் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறதுனா இல்லை. ஏன்னா நம்ம நாட்டில் மகாராஷ்டிராவில் புனேங்கிற இடத்துல சீரம் அப்படின்னு தடுப்பூசி செய்கிற நிறுவனத்திலிருந்து தான் இப்போ நம்ம அதை வாங்கிட்டு இருக்கோம். சீரம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் யூஸ் பண்ணுற சேம் ஃபார்மாவை யூஸ் பண்ணி தான் கோவிஷீல்டை உற்பத்தி செய்கிறாங்க. கோவிஷீல்டு வேக்சினில் என்ன இருக்குன்னா, நம்ம உடம்புல உள்ள ஜலதோஷத்தை உண்டாக்குற ஒரு வைரஸை எடுத்து அதோட வீரியத்தை குறைச்சி சர்டன் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துகிறாங்க. இதை சிம்பான்சிலேருந்து எடுக்கிறதாகவும் சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா கோவிட் வைரஸ்க்கும் இதுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்ஸ் இந்த வைரஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம பாடி செயல்பட ஆரம்பிச்சிச்சுன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டைம் ஒரிஜினலாகவே நம்ம கோவிட் வைரஸ் நம்மளை அட்டாக் பண்ணும்போது அதுக்கு அகேன்ஸ்டாக எப்படி செயல்படணுங்கிறது நம்ம பாடிக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி தான் கோவிஷீல்டு செயல்படும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோவேக்சின். இது ஒரு இந்தியா மாதிரி தாங்க. இந்தியாவில் ஹைதராபாத்தில் பாரத் பயோடெக் அப்படிங்கிற இடத்துல தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி தடுப்பூசி செய்கிறதுல 24 எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லி சொல்கிறாங்க. கோவேக்சினில் என்ன இருக்குன்னா, உண்மையான கோவிட் வைரஸ் எடுத்து அதோட வீரியத்தை குறைச்சி சர்டன் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்கு செலுத்துறாங்க. நம்ம முன்ன சொன்ன மாதிரியே அந்த வைரஸ் அகேன்ஸ்ட் நம்ம பாடி செயல்படும் போது ஒரிஜினலாகவே கோவிட் வரும்போது நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண நம்ம பாடி கண்டிப்பாக தெரியும். இதே மாதிரி தான் கோவேக்சின் செயல்படும். ஸோ இவ்வளோ தாங்க கோவிஷீல்டுக்கும் அண்ட் கோவேக்சின் இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஷியல். ஃபர்ஸ்ட் டோஸ் நீங்கள் கோவிஷீல்டு எடுத்தீங்கன்னா செகண்ட் டோஸ் கோவிஷீல்டு தான் எடுக்கணும், மாற்றி கோவேக்சின் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி தான் கோவேக்சின் ஃபர்ஸ்ட் டோஸ் எடுத்தீங்கன்னா செகண்ட் டோஸும் கோவேக்சின் தான் எடுக்கணும், மாற்றி கோவிஷீல்டு எடுக்கவே கூடாது. ஒன்ஸ் நீங்கள் வேக்சின் எடுக்கிறதுக்கு முன்னாடி எதுவும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுக்கும். இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கீழே உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் விக்கிபேன். இது உங்கள் நம்ம பயோஸ்கோப் சேனல்.